ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா. இன்னைக்கு நம்ம ரேண்டமாக எடுத்த சில சொற்களை பார்க்கலாம். ஏன்னா இந்த சொற்கள்லாம் நமக்கு உபன்யாசம் கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி சத் விஷயங்கள் பெருமாளை பற்றிலாம் படிக்கும்போது கேட்கும்போது இந்த இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் வேர்ட்ஸ். இப்போ இந்த சொற்களோட அர்த்தங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சித்தாந்தம், இப்போ அடிக்கடி நம்ம வந்து இந்த சித்தாந்தம்ன்ற வேர்டை வந்து விக்கம் அக்ராஸ் கேட்குறோம் நம்ம. அந்த சித்தாந்தம் அப்படின்னா என்ன, என்ன எல்லாருமே சித்தாந்தம் சித்தாந்தம் சொல்றா. அப்போ என்ன சித்தாந்தம்னா நம்மளோட கோட்பாடு, அதுதான் சித்தாந்தம். ஸோ சித்தாந்தம் நம் கோட்பாடு. சரி, அடுத்தது வந்து எல்லாத்துலேயுமே நம்பிக்கை இருக்கணும், பகவான் கிட்ட நம்பிக்கை இருக்கணும், சித்தாந்தத்துல நம்பிக்கை இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கிறவா யார் அப்படின்னாக்கா ஆஸ்திகர். இப்போ நம்ம எதை நம்புறோம்னா சாஸ்திரத்தை. ஏன்னா நம்ம சாஸ்திரப்படி தான் நம்மளோட வாழ்க்கையை அமைஞ்சிட்டு இருக்கு. அது நம்ம வந்து நம்ம சாஸ்திரப்படி தான் நம்மளுடைய விதிகள், அதாவது நம்ம ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து ஒரு நம்மளை வந்து நல்லவனா நல்லபடியாக வழி நடத்தின்னு போகிறதுனா நம்மளுடைய சாஸ்திரம், அதெல்லாம் சொல்கிற அந்த பிரின்சிபிள்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நம்பிக்கை இருக்கிறவன் யார் அப்படின்னாக்கா நம்பிக்கையோடு இருக்கிறவன் தான் ஆஸ்திகர். அடுத்தது நாஸ்திகர். ஏன்னா ஒருத்தர் ஒரு பிளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ நாஸ்திகன் அப்படின்ற போது அந்த சாஸ்திரத்தையே மறுப்பவர் தான், இதை அதை வந்து அதுக்கு அகெயின்ஸ்ட் அவ தான் நாஸ்திகன். அடுத்தது பிரமேயம். அந்த பிரமேயம் அப்படின்றது இந்த உண்மை ஞானம், நமக்கு அதாவது ட்ரூ நாலேஜ் அப்படின்னு சொல்லாலே அந்த உண்மை ஞானத்தின் லட்சியம், அதுதான் வந்து பிரமேயம். பிரமாதா அப்படின்னா அந்த உண்மை ஞானத்தை நமக்கு தரவா, யார்கிட்டேருந்து நம்ம வந்து அதை கத்துக்கிறோம் அவாதான் பிரமாதா. அடுத்தது பிரமாணம். இப்போ பிரமாணம் அப்படின்றப்போ நம்ம எதுலேருந்து கத்துக்கிறோம், எது வந்து நமக்கு வந்து அதை கற்று தருது, அதாவது அந்த உண்மை ஞானத்தை அறிய உதவுபவது அதுதான் உதவ. நமக்கு எதுவாக இருந்தாலும் அது ஒரு சாதனமாக இருந்தால் ஒரு புக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போது அதை தான் வந்து பிரமாணம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாமே எழுத்தில் இருக்குது. அடுத்தது வந்து இப்போ கோவிலுக்குலாம் போனோம் அப்படியே பிரத்யக்ஷமாக தெரிஞ்சார் எனக்கு பகவான் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ அது என்ன அப்படின்னா அந்த பிரத்யக்ஷம் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னா நம்மளுடைய புலன்கள் கண் காது இது மூலம் வந்து நேர்பட பார்ப்பது தான் பிரத்யக்ஷம். நான் பகவான் இப்போ சொல்கிற பெருமாளை பார்க்குறோம் அப்படின்றனா அது வந்து எதுவுமே நம்ம கண் காது மூலம் நம்ம நேர பார்க்கறதும் கேட்கறதும் அதுதான் பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அனுமானம். இப்போ அனுமானம் அப்படின்றது என்னன்னா நம்ம ஏற்கனவே கற்றுட்ருக்கோம், அதாவது என்ன நம்ம கற்றுட்ருக்கோமோ அதுலேருந்து நமக்கு வர ஞானம், அதாவது அவுட்புட் அவுட்கம் இப்படிலாம் சொல்லலாம். ஸோ என்ன கற்றோமோ அதோட அதுலேருந்து நமக்கு வர ஞானம் அதுதான் அனுமானம். அடுத்தது சித். இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி சொல்ல நம்ம அடிக்கடி கேட்குறோம். அப்போ சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படின்வார். அப்போ சித்து அப்படின்றப்ப யார் அப்படி, அறிவுள்ள சேத்தனன், நம்ம எல்லாருமே ஜீவாத்மாக்கள். ஸோ அந்த ஜீவாத்மா அறிவுள்ள சேத்தனன் அறியும் உயிர். ஏன்னா நம்மளால தான் அதை புரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சு ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து தான் நம்மளை வந்து ஜீவாத்மா அப்படின்னா சொல்லி சித். அடுத்தது அச்சித். அப்போ அச்சித்தை சொல்லும்போது அச்சேத்தனம் அப்படின்வா. அப்போ அது என்னது, அறிவற்றது பொருட்கள், அதுக்கெல்லாம் வந்து அந்த புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது, அதனால அந்த பொருட்களுக்கு அச்சித் அச்சேதனம் பிரகிருதி அப்படின்னு சொல்லுவாள். பிரகிருதி பொருட்கள் நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம். அடுத்து ஈஸ்வரன், ஸ்ரீமன் நாராயணன், அதாவது பகவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் ஈஸ்வரன் அப்படின்ற பெயரால் குறிக்கப்படுறார். அடுத்தது உபேயம். இதெல்லாம் நம்ம எல்லாமே கற்றுக்கணும். எல்லாம் அதாவது நம்மலாம் வந்து ஒரு மனுஷ பிரேமி எடுத்துருக்கோம், நமக்குன்னு ஒரு இலக்கு வேணும், நமக்குன்னு ஒரு குறிக்கோள் எய்ம் வேணும். அப்போ என்ன மாதிரி ஏமிக்கணும், ஏன்னா இந்த மனுஷ பிறவியை நம்ம எத்தனையோ பிறவிகளுக்கு அப்புறம் எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு பயனுடையதாக எடுத்துக்கணும், அதாவது அது இதை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணனா நம்மளுக்கு பிறப்பு இறப்பு இல்லாமல் அதுக்கான வழி என்ன அதை பார்க்கணும் நம்ம. ஏன்னா அதுதான் தட் ஷுட் பி அவர் கோல். ஸோ அதை தான் இங்கே வந்து உபேயம் அப்படிங்கிற உபேயம் இலக்கு அப்படின்றது, குறிக்கோள் இலக்கு அப்படின்றது. அப்போ உபாயம். அப்போ உபாயம் ஆனால் சரி, குறிக்கோள் இருக்குது, அதுக்கு நான் அடையலை, அதை நான் வந்து அடையிறதுக்கான வழி. ஸோ அந்த வழி தான் உபாயம்.
சோ உபாயம் போது இலக்கு குறிக்கோள். அப்போ உபாயம் போது அந்த இலக்கை நாம் அடையும் வழி. சரி, நமக்கு வந்து இலக்கு இருக்கு. நம்ம வந்து பகவானை அவன் தான் நம்ம சரணாகதி அடையிறோம், அவனோட திருவடிகள் தான் நமக்கு நம்ம சென்று அடையணும் அப்படின்றது தான் நம்மளோட இலக்கு. ஏன்னா நமக்கு இனிமேல் இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்தே வேணாம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா ரத்திலையுமே நம்ம வந்து கஷ்டம் தான் பட்டு இருக்கோம். ஸோ கஷ்டமும் வேணாம் சுகமும் வேணாம், பகவான் கிட்ட நம்ம நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு இருக்கோம். அப்போ அதுதான் நம்மளோட இலக்கு, அதுதான் உபேயம். அப்போ அதுக்கு என்ன வழி, நான் எப்படி அதை அதை அந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம அடையவேன், அப்படி அடையறதுக்கான வழி தான் உபாயம். இப்போ இதெல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா அப்படின்னா, ஏன்னா நமக்கு வந்து நம்மளை சுத்தீர வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸும் டிஸ்டர்பன்ஸும் இருக்கு. அதாவது நம்ம வந்து அட்டாச்சு மெட்டீரியல் வேர்ல்டு. ஸோ நமக்கு வந்து அந்த எல்லா குணங்களும் இருக்கு, டிசப்பாயின்மெண்ட், ஃபெயிலியர், சக்ஸஸ் அது இதுன்னு எல்லாமே. அதாவது ஒன்னொன்றுக்கு ஒரு ஒரு இது வச்சுருக்கோம் நம்ம ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ். அப்போ அது எல்லாமே நமக்கு வந்து தடைகள் தான். ஸோ அந்த தடைகள் இல்லாம இருக்கணும், அதுதான் வந்து நம்மளுடைய வழக்கத்துல என்ன சொல் இருக்குன்னா விரோதி. அது விரோதி அது. ஸோ விரோதி வந்து நமக்கு வந்து வெளியிலேயே இல்லை நமக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ஸோ இதுதான், அதாவது நம்ம தடைய நம்ம நம்மளோட அந்த உபேயத்தை அடைய விடாம இதெல்லாம் நம்மள தடுக்கிறது, அதுதான் விரோதி அப்படிங்களா. இதுல வந்து என்னென்ன விரோதிகள் அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த விரோதிய களைஞ்சி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து அதெல்லாம் வந்து எப்படி வந்து வாழ்க்கையிலையும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இன்னொரு ஒரு வார்த்தை வந்து இந்த கோவிலெல்லாம் நம்ம பார்ப்போம். கோவிலில் வந்து பெருமாளை வந்து ஏழை பண்ணிட்டு போவான். அப்போ ஏழை பண்ணிட்டு போகிறவ வந்து அவளை வந்து எவ்வளோ அழகாக குறிப்பிடுறா அப்படின்னா, ஸ்ரீபாத தாங்கிகள் அப்படின்னு சொல்கிறான். பெருமாளோட ஸ்ரீபாதங்களை தாங்கிட்டு போகிறவா. ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு நல்ல காரியம், புண்ணியமான காரியம். அவள் வந்து தூக்கி போன அவளே எவ்வளோ அழகாக வந்து நமக்கு நம்மளோட சொற்கள் வந்து அவளுக்கு வந்து ஒரு ஹானர் பண்ணுறது. ஸோ அது வந்து ஸ்ரீபாத தாங்கிகள் அப்படின்னு. ஸோ இன்னும் வேறு வேறு சொற்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா.